வணக்கம். நிதம் சோறு சேனலிலிருந்து நான் உங்கள் லாவண்யா. இப்போ இருக்க காலகட்டத்தில் மாஸ்க் ரொம்ப அத்தியாவசியமான தேவையாயிடுச்சு. ஈஸியான ரீயூசபிள் மாஸ்க் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். ரெண்டு விதமான மாஸ்க் செய்ய போகிறோம். ஒன்று தையலே இல்லாத மாஸ்க், இன்னொன்று சிம்பிளாக கை தையல் போட்டு ஒரு மாஸ்க். சிரமமே இல்லாமல் இந்த மாஸ்கை ரெடி பண்ணிடலாம். முதல்ல தையலே இல்லாத மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு துணியை எடுத்து ஒரு ஸ்கொயர் பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். பனியன் துணி தான் தையலே இல்லாத மாஸ்க் செய்யறதுக்கு வசதியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதனால இந்த பனியன் கிளாத்ல ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராலாம் இல்ல, கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கு. பரவாயில்ல, இது கட்டுற போது உங்களுக்கு கரெக்ட் ஆயிடும். இதுலயே ஓரத்தை மடிச்சு அடிச்சிருப்பாங்க பாருங்க, அதையும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நாடாவுக்காக. இப்ப எப்படி கட்டுறதுன்னு பாக்கலாம். இதுல அளவா மடிக்கணும் அப்படிங்கறது எதுவும் இல்ல. உங்க முகத்துக்கு தகுந்த மாதிரி, உங்க முகத்தை கவர் பண்ற மாதிரி நீங்க மடிச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். இப்ப நாடாவை எடுத்து லெப்ட் சைடு ஒன்னும் ரைட் சைடு ஒன்னும் வச்சுக்கணும். லெஃப்ட் சைடு இப்படி லேசா மடிச்சு விட்டுக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைடும் மடிச்சு விட்டுக்கோங்க. மேல ஒரு நாட் போட்டுருங்க ரெண்டையும் சேர்த்து. இப்ப எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். நாடா கட்டிருக்கோம் இல்லையா, முடிச்சு போட்டிருக்க இடத்த தலைக்குள்ள விட்டுட்டு கீழே வந்து இப்படி எடுத்து பின்னாடி கட்டிக்க வேண்டியதுதான். முன்னாடி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. துணி எதுவும் வெளியில இருந்துச்சுன்னா டக்இன் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்க, மூக்குல இருந்து வாய் வரைக்கும் லெப்ட் சைடு ரைட் சைடு எல்லாமே கவர் ஆயிடுச்சு பாருங்க. கடையில போய் மாஸ்க் வாங்கணும் அப்படின்னு இல்லாம இங்க பாருங்க எவ்வளவு தூரம் கவர் ஆயிருக்குன்னு நீங்களே செஞ்சுக்கலாம். தையல் எதுவுமே இல்லாம சிம்பிளான மாஸ்க் இது. இதை நீங்க துவைச்சு துவைச்சு ரீயூஸ் பண்ணிக்கிறதும் ஈஸி கூட. பின்னாடி இங்க நம்ம நாட் போட்டது, இது கட்டிக்க வேண்டியதுதான். இது எவ்வளவு அளவுக்கு உங்களுக்கு டைட்னஸ் வேணுமோ அவ்வளவு அளவுக்கு கட்டிக்கிட்டா போதும். ரொம்ப போட்டு முகத்தை அழுத்தல ஃபர்ஸ்ட். இது மடிக்கிறது தான் இந்த தையல் இல்லாத மாஸ்க்ல ரொம்ப முக்கியம். துணிய ஒரு ஸ்கொயர் பீஸ் துணியை எடுத்து பாதிக்கு பாதியா மடிச்சிருக்கேன். கொஞ்சோண்டு இங்க விட்டுருக்கேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் துணி சின்னதா இருக்க மாதிரி இருக்கிறதுனால பெருசா கவர் பண்ணணும்ன்றதுக்காக இங்க விட்டுருக்கேன். நீங்க அரை அரையா ஃபுல்லா மடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்க மூஞ்சிக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கொயர் பீஸ மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப நாடாவை ஒரு பக்கம் முடிச்சு போட்டு இங்க வச்சிருக்கேன். லெப்ட் சைடு இத அப்படி மடிச்சுக்கிட்டேன், ரைட் சைடு இப்படி மடிச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். ஒண்ணுமே பண்ணல நானு. மடிச்சிட்டு இப்படி எடுத்து இத மேல மாட்டிக்க, தலையில மாட்டிக்கணும். இத மாட்டிக்கிட்டு இத வாய் பக்கமா இழுத்து கட்டிடணும், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான மாஸ்க், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பெரியவங்களா இருந்தா இந்த மாதிரி மடிப்பு களையாம எடுத்து மாஸ்க கட்டிக்கலாம். சின்ன பசங்களுக்கு இப்படி மடிப்போட எடுத்து கட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இதே மாஸ்க தையலோட எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். தையல் இல்லாத மாஸ்க்ல நம்ம அந்த துணி எக்ஸ்ட்ரா விடுறதெல்லாம் டக்கின் ஆகி உள்ளறக்க போயிரும். ஆனா இப்ப தையலோட பண்ணும்போது எக்ஸ்ட்ரா துணி இருந்தா அது அசிங்கமா இருக்கும், அதனால கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம். ரெண்டு சைடுமே கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால ரெண்டு சைட்லயுமே கொஞ்சம் கொஞ்சம் துணியை கட் பண்ணிடலாம். ரொம்ப அளவெல்லாம் எதுவும் இல்ல. உங்க முகத்துக்கு, மூக்கு வாய் லெப்ட் சைடு ரைட் சைடு எந்த அளவுக்கு கவர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்க துணியா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. பனியன் துணி அப்படிங்கறதுனால கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க, அவ்வளவு சீரா கட் ஆகாது. ரெண்டு பக்கத்தையும் சேர்த்து மூட்டணும். இப்ப
கைத்தையல் தான் போட போறோம் பாருங்க ஒரு விரல் கலை அளவு ஸ்பேஸ் விட்டுகிட்டு மீதியை தான் தைக்க போறோம் நம்ம இந்த பக்கமும் ஒரு விரல் கிளை அளவு தைக்க போறது இல்லைங்க அதுக்கு முன்னாடியே தையலை முடிச்சுக்குவோம் இந்த கேப் விட்டுருக்கோம் ரெண்டு பக்கமும் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அப்படின்னு இப்ப இன்னொரு பக்கத்தையும் சேர்த்து மூட்டிக்கலாம் கையெல்லாம் இதோட முடிச்சுக்கிட்டாச்சு அப்படியே திருப்பி ஒரு பக்கம் தையல் போடல இல்லையா அந்த பக்கமா கையை உள்ளறக்க விட்டு திருப்பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாக்கெட் மாதிரி வந்துடும் நமக்கு ஒரு விரல் கடை அளவு தைக்காம விட்டுருந்தோம் இல்லையா அதுதான் இந்த கேப் இப்ப பை மாதிரி வந்துருச்சு இன்னும் ஒரு பக்கம் சேர்த்து மூட்டு தையலை அடிக்கணும் இப்ப இந்த இடத்துல நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா வெளியில அசிங்கமா தெரியும் இல்லையா அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக உள்புறம் லேசா மடக்கிட்டு உள் தையலா போட போறோம் வெளியில தெரியாம இருக்கிறதுக்காக தலவாணில எல்லாம் தச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி தையல் தான் இது உங்களுக்கு இந்த தையல் போடுறதுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா நீங்க வெறும் தையலாகவே தச்சுக்கலாம் தையலை முடிச்சுக்கலாம் இதோட இந்த பக்கம் அந்த ஒரு கேப் இது தையல் போட்டாச்சு இப்ப நாடாவை உள்ளறக்க விட போறோம் அந்த ஒரு நம்ம ஒரு கேப் விட்டுருந்தோம் இல்லையா அதுக்குள்ள இப்ப நாடாவை திணிக்க போறோம் இன்னொரு பக்கம் லேசா கட் பண்ணிட்டு அதை வெளியில எடுத்துடுவோம் வந்துருச்சு இந்த இடத்துல வந்து தையல் போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் லேசா துணிய கட் பண்ணிட்டு அதை வெளியில எடுத்துருவோம் ரொம்ப லேசா கட் பண்ணுங்க அதே மாதிரி அடுத்த பக்கம் நம்ம விட்டுருக்க கேப் வழியா நாடாவை நுழைச்சிட்டோம் அடுத்த பக்கம் லேசா கட் பண்ணிட்டு அதை வெளியில எடுத்துடுவோம்
அவ்வளவுதான், ரெண்டு பக்கமும் நாடா உள்ள இருக்க நொலைச்சாச்சு. இப்ப ஒரு பக்கம் நாட் போட்டுக்குவோம். நம்ம இததான் நம்ம தலைக்குள்ள உட போறோம். இப்ப உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன் நானு. உங்ககிட்ட வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் காது தாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப இத அப்படியே கேதர் பண்ணி கொஞ்சம் இது நவுந்து வந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, ப்ராப்பரான கட்டி எதுவும் நம்ம போடல, ஆனாலும் துணி எல்லாம் எவ்வளவு நீட்டா உள்ளார கட்டின் ஆயிடுச்சு பாருங்க. இது கேதரிங் மாதிரி தான், எவ்வளவு வேணும்னாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல காதுல வந்து இதை மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இத வேணும்னா அப்படி நீங்க இழுத்து விட்டுக்கலாம். இன்னும் நல்லா டைட்டா கட்டினீங்கன்னா இங்கேயும் நல்லா டைட் ஆயிடும். நான் கொஞ்சம் லூசா கட்டியிருக்கேன். ஈஸியான மாஸ் தையல் இல்லாம ஒரு தடவை செஞ்சாச்சு, தையலோட ஒண்ணு செஞ்சாச்சு. ஒவ்வொரு தடவை நீங்க வெளியில போயிட்டு வந்து இதை வாஷ் பண்ணி திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்களுக்கு. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காம.